வணக்கம் மக்களே, நம்ம எதிர்பார்த்த மாதிரியே இன்றைக்கி மார்க்கெட் நல்ல ஒரு கன்சாலிடேஷன் அப்படிங்கிறது தான் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ லைட்டாக வந்து பாசிட்டிவ் அப்படிங்கிறது கொடுக்குறாங்க, அதே மாதிரி ஒரு 50 பாயிண்ட்ஸ் கிட்ட வந்து நெகட்டிவும் போயிருது. இன்றைக்கி பெரிய அளவுக்கான ஒரு மூமெண்ட் அப்படிங்கிறது நிஃப்டிலையும் ஏற்படலை, பேங்க் நிஃப்டிலையும் ஏற்படலை. ஸோ ஒரே கன்சாலிடேஷன் பண்ணி இன்றைக்கி மார்க்கெட் க்ளோஸ் ஆகும் அப்படின்னு தான் நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருக்கேன். பட் நிஃப்டி ஐடி பார்க்கும்போது இன்றைக்கி ஒரு பாசிட்டிவ் பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துட்ருக்கு. இப்போ வரைக்கும் ஒரு 200 பாயிண்ட்ஸ் வரைக்கும் மேலே ஏறி இருக்கு. மிச்சம் இருக்கக்கூடிய இண்டெக்ஸ் அண்ட் கொஞ்சம் ஸ்டாக்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ஒரு மிக்சடு பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது தான் இப்போ வரைக்கும் டெலிவர் பண்ணிருக்காங்க. ஸோ HDFC பேங்க் ஒரு மினிமல் ஒரு லாஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ரிலையன்ஸ் பார்க்கும்போது ஒரு 0.50% கிட்ட வந்து நெகட்டிவ்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஆக்சிஸ் பேங்க் கொஞ்சம் ஃபால். அப்புறம் பேங்கிங் ஸ்டாக் பார்த்திங்கன்னா ஒரு இறக்கத்தை கொடுக்குது. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா நோ லாஸ் நோ கெயின் அப்படிங்கிற ஒரு பொசிஷனுக்கு திரும்ப வருது. இதுதான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு சுச்சுவேஷனாக இருக்கு. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்ட்டு. அடுத்தது பார்க்கும்போது இன்னைக்கு சும்மா ராஜேஷ் எக்ஸ்போர்ட் என்ன மாதிரியான ஒரு மூவ்மெண்ட்டை கொடுத்துருக்கு அப்படின்னு பார்க்கலான்ட்டு போனேன். ஸோ பார்த்தா இன்னைக்கு 10% வரைக்கும் ராஜேஷ் எக்ஸ்போர்ட் கீழே இறங்கி இருக்கு. ஸோ தொடர்ச்சியான வீழ்ச்சி அப்படிங்கிறது வந்துட்டே தான் இருக்கு. அதுவும் இன்னைக்கோட இறக்கம் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் ஒரு இறக்கம். கிட்டத்தட்ட ஒரு 8 முன்னாடி இருந்த லெவல்ஸுக்கு கிட்ட இப்போ போயிருக்கு. 2015 என்ன இருந்ததோ அந்த லெவல்ஸ் கிட்ட வந்து இப்போ ராஜேஷ் எக்ஸ்போர்ட் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ரொம்பவே வந்து நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். அது கண்டினியூஸாக வந்து ஒரு இறக்கம் அப்படிங்கிறத கொடுத்துட்டு இருக்காங்க. எந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கும், இல்லை சப்போர்ட் எடுக்குமா, ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வருமா அப்படிங்கிற மாதிரி பல க்வெஸ்சன்ஸ் வந்து இந்த ராஜேஷ் எக்ஸ்போர்ட்டில் போயிட்டு இருக்கு. ஸோ ஒரு தெளிவில்லாத ஒரு பங்கு அப்படின்னு நம்ம இந்த பங்கை சொல்லலாம். இதில் கை வச்சோம்னா ஆபத்து அப்படிங்கிறது டெஃபினட்டாக இருக்குது. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். இதில் கிடைக்கக்கூடிய அப்டேட்ஸை கிளியராக வந்து வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. எனக்கும் ஏதாச்சும் ஒரு அப்டேட் அப்படிங்கிறது கிடைச்சது நான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். ஏதாச்சும் ஒரு பாசிட்டிவ் அப்டேட் வந்து ஒரு டெக்னிக்கல் லெவலில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது இருந்ததுன்னா இந்த ஸ்டாக்கை நம்ம கன்சிடர் பண்ண ட்ரை பண்ணலாம். ஏதாச்சும் ஒரு நல்ல ஒரு பாசிபிலிட்டிஸ் அப்படிங்கிறது இருந்தால் மட்டும், இல்லைன்னா இதை சும்மா பார்க்குறது மட்டுமே நல்லது அப்படிங்கிறது என்னோட ஒரு ஒப்பீனியன். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா சிட்டி யூனியன் பேங்க். ஸோ சிட்டி யூனியன் பேங்க் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பாசிட்டிவ் மூமெண்ட் அப்படிங்கிறத கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ பேங்கிங் செக்டர் கொஞ்சம் ஓரளவு தடுமாறிட்டு இருந்தாலும் இந்த சிட்டி யூனியன் பேங்க் பார்த்திங்கன்னா பிரேக் அவுட் பண்ணிட்டு அங்கேருந்து ஒரு பாசிட்டிவ் மூமெண்ட்டில் தான் இப்போ வரைக்கும் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இன்றைக்கி பார்க்கும்போது ஒரு 3% மேலே பாசிட்டிவில் இருந்தது. இப்போ பார்க்கும்போது ஒரு 2% வரைக்கும் பாசிட்டிவில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ நல்ல லெவலை பிரேக் பண்ணியிருக்கு சிட்டி யூனியன் பேங்க். பொறுமையாக வந்து நம்ம வெயிட் பண்ணலாம். நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது சிட்டி யூனியன் பேங்க்கை பொறுத்த வரைக்கும் இருக்குது. அடுத்தது ஸ்விங் ட்ரேடுக்கு நம்ம தமிழ்நாடு மெர்கண்டைல் பேங்க், அதுக்கப்புறம் இந்த கல்யாண் ஜுவல்லர்ஸ் பற்றியெல்லாம் டிஸ்கஸ் பண்ணோம். இன்னும் கொஞ்சம் ஸ்டாக்ஸ் பற்றியும் டிஸ்கஸ் பண்ணோம். இப்போ இதை மட்டும் எடுத்துகிட்டு வந்ததுக்கான காரணம் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா மூவ்மெண்ட் ஆகாமல் அதே ஒரு இடத்துலையே தான் இருக்குது. ஸோ இந்த பேங்கிங்க்கு கொஞ்சம் பிரச்சனை அப்படின்னு வரும்போது கூட இந்த TMB நம்ம ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது ஹிட் பண்ணலை. ஸோ அது வரைக்கும் நம்ம பொறுத்து இருக்கலாம் என்ன தான் நடக்குது அப்படின்ட்டு. பெரிய அளவுக்கு மூவ்மெண்ட் அப்படிங்கிறது கொடுக்கல. பட் நீங்கள் வந்து 520 பிலோ அப்படிங்கிற ஸ்டாப் லாஸை கண்டிப்பாக வந்து TMB ஃபாலோ பண்ணுங்கள். எப்போ வேணால் கட் பண்ணிவிட்டு கீழே போகிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் அதிகமாகவே தான் இருக்குது. அதனால் ஸ்டாப் லாஸ் எப்போவுமே வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ 524 அப்படிங்கிற ஒரு ப்ரைஸ் இருக்குது. நம்ம டிஸ்கஸ் பண்ண ப்ரைஸ் கிட்ட தான் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்ட்டு. அடுத்தது கல்யாண் ஜுவல்லர்ஸ். சேம் பார்த்திங்கன்னா இதே ஒரு கதை தான். 310 அப்படிங்கிறத ஒரு சூப்பர் லெவலாக நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். இப்போ பார்க்கும்போது ஒரு 316 அப்படிங்கிற ஒரு ரேஞ்சில் இருக்குது. இதே ரேஞ்சில் தான் ஒரு 3 இந்த ஸ்டாக் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. லாஸ்ட் இந்த இறக்கத்தப்போ நம்ம பேசணும். இப்போ பார்த்திங்கன்னா அதே ஒரு இடத்துக்கிட்ட தான் இன்னும் வரைக்கும் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இங்கேயும் வந்து ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறத பெரிய அளவுக்கு ஹிட் பண்ணலை. ஸோ இங்கேயும் பொறுத்திருந்து பாருங்கள். ஸோ ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சுன்னா எக்ஸிட் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா சேம் ஜுவல்லரி ஸ்டாக் பார்க்கும்போது மனோஜ் வைபவ் குளோபல். இன்றைக்கி இப்போ பார்த்திங்கன்னா பட்டை கலப்பிச்சு ஒரு 13% வரைக்கும் இன்றைக்கி பாசிட்டிவில் போச்சு. ஆனால் இப்போ பார்க்கும்போது ஒரு 8% வரைக்கும் ஒரு பாசிட்டிவில் வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. நல்ல ஒரு ஏற்றம் அப்படிங்கிறது இந்த ஜுவல்லரி பங்கு தொடர்ச்சியாக கொடுத்துட்ருக்கு. ஸோ இன்னும் கொஞ்ச நாள் வந்து வச்சு தான் பார்க்கணும். ஏன்னா வேல்யூவேஷன் பார்த்திங்கன்னா பக்கத்தில் கடை அளவுக்கு வந்ததுன்னா இந்த ஸ்டாக்கில் நம்ம எக்ஸிட் பண்ண கன்சிடர் பண்ணலாம். அதாவது ஒரு 35 PE அந்த ரேஞ்ச் வந்துச்சுன்னா எக்ஸிட் பண்ணலாம் அப்படிங்கிறது என்னோடய ஒரு ஒப்பீனியனாக இருக்குது. இப்போ பார்க்கும்போது ஒரு 25 அந்த மாதிரி PE வந்து ட்ரேட் ஆகிட்ருக்கும் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ கொஞ்சம் பொறுத்து இருக்கலாம். இன்னும் ஏறுவதற்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. ஸோ இன்றைக்கி நல்ல ஒரு ஏற்றத்தை வந்து கொடுத்துருக்கு. போர்ட்ஃபோலியோவில் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ். ஏன்னா இன்றைக்கி மார்க்கெட் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பர்ஃபார்மன்ஸ் இல்லாமல் நிஃப்டி இப்போ வரைக்கும் மைனஸில் நெகட்டிவில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. காலையில் பார்க்கும்போது நல்ல ஒரு ஏற்றத்தில் இருந்தது. எல்லா ஸ்டாக்குமே சூப்பர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிகிட்டு இருந்தது போர்ட்ஃபோலியோவில். ஆனால் அதுக்கப்புறம் படிப்படியாக வந்து குறைஞ்சிருச்சு. இருந்தாலும் இப்போ வரைக்கும் பார்க்கும்போதே 0.5% வரைக்கும் பாசிட்டிவில் தான் போர்ட்ஃபோலியோ ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஒரு குறிப்பிட்ட சில பங்குகளோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையான ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துட்ருக்கு. ஸோ நம்ம வெயிட் பண்ணலாம்.
அடுத்தது சிப்லா. சிப்லா கிட்ட இருந்து என்ன ஒரு அப்டேட் வந்திருக்குன்னா, சிப்லாவோட மேனுஃபேக்சரிங் ப்ராக்டிஸ் வந்து சரியில்லை அப்படிங்கறக்காக யுஎஸ் எஃப்டிஏ வந்து வார்னிங் கொடுத்துருக்காங்க அவங்க பித்தாம்பூர் பிளான்ட்ல. ஆல்ரெடி இந்த பித்தாம்பூர் பிளான்ட்ல ஸோ யுஎஸ் எஃப்டிஏ வந்து அப்சர்வேஷன் வந்து கொடுத்துருந்தாங்க. சேம் இதே வருஷத்துல வந்து ஒரு 8 அப்சர்வேஷன் கொடுத்துருந்தாங்க. இப்போ சேம் அதே பிளான்ட்டுக்கு வந்து யுஎஸ் எஃப்டிஏ வந்து வார்னிங் கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த ஒரு நியூஸ் பார்த்தீங்கன்னா, சிப்லாவோட பங்கு விலையில எந்த விதமான ஒரு மாற்றமும் ஏற்படுத்தலை. ஸோ அது நல்ல ஒரு பாசிட்டிவ், அப்படியே தான் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. பெருசாக ஒரு இறக்கம் அப்படிங்கிறதெல்லாம் கொடுக்கவே இல்லை. வெறும் 4 ரூபா வந்து இறங்கியிருக்கு இந்த சிப்லா பங்கு பொறுத்த வரைக்கும். பார்க்கலாம், திடீர்னு இவங்களுக்கு தோணுச்சுன்னா பெரிய அளவுக்கு வந்து இறக்குவாங்க, என்னன்னு கேட்டால் இந்த ஒரு காரணத்தை வந்து சொல்லுவாங்க. பட் இந்த டைம் இந்த நியூஸ் பெரிய அளவுக்கு ஒர்க் அவுட் அப்படிங்கிறது ஆகலை. அடுத்தது ஜிஎம்ஆர் ஏர்போர்ட்டு. ஸோ இந்த ஜிஎம்ஆர் ஏர்போர்ட் பார்த்தீங்கன்னா கடன் ரைஸ் பண்ண போகிறாங்க. 1950 கோடி பார்த்தீங்கன்னா கடன் வாங்க போகிறத சொல்லியிருக்காங்க. பாண்டு மூலிமா வாங்க போகிறாங்க. ஸோ பாண்டு ஈல்டு பார்க்கும்போது 13% வந்து பாண்டு ஈல்டு தராங்க. பாண்டோட ரேட்டிங் பார்க்கும்போது A- வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ 13% ஈல்டு அப்படிங்கிறது கொஞ்சம் ஜாஸ்தி தான். அதே மாதிரி இந்த நிறுவனத்துக்கு கடன் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக தான் வந்து இருக்குது. இப்போ வாங்கக்கூடிய கடன் பார்த்தீங்கன்னா ஜிஎம்ஆர் ஹோல்டிங்ஸ் தான், ஏர்போர்ட் ஹோல்டிங்ஸ் நிறுவனம் வந்து வாங்குது. ஸோ இது வந்து டெல்லியில் இருக்கக்கூடிய ஏர்போர்ட்டுக்கும் ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய ஏர்போர்ட்டுக்கும் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த ஆர்டிக்கலில் போட்டிருக்காங்க. ஸோ அந்த 2 ஏர்போர்ட், ஹைதராபாத் அதுக்கப்புறம் டெல்லியில் இருக்கக்கூடிய ஏர்போர்ட், நல்ல ஒரு ரெவன்யூ கொடுக்கக்கூடிய ஏர்போர்ட்டாக இருக்குது ஜிஎம்ஆர் ஏர்போர்ட்டை பொறுத்த வரைக்கும். ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குதுன்ட்டு. பட் இந்த மாதிரி ஷேர்லாம் ரொம்பவே வந்து ரிஸ்கியான ஒரு ஷேர் தான் என்ன பொறுத்த வரைக்கும். ஸ்டில் இந்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா ஒரு லாஸ் மேக்கிங் நிறுவனமாக தான் இப்போ வரைக்கும் இருந்துகிட்ருக்கு. கடனும் பார்த்தீங்கன்னா வாங்கிட்டே இருக்காங்க. ஸோ இது எங்கே முடியும் அப்படின்னு தெரில, பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு டிசிஎஸ் கிட்டே இருந்த ஒரு அப்டேட்டு. ஸோ டிசிஎஸ் பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியாவோட பங்கு சந்தையில் செட்டில்மெண்ட் பண்ணுறதோட சாஃப்ட்வேரை பார்த்திங்கன்னா அப்டேட் பண்ண போகிறதா, ரீபில்ட் பண்ண போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கான்ட்ராக்ட் பார்த்திங்கன்னா டிசிஎஸ்க்கு கொடுக்க போகிறதா ஆஸ்திரேலியா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் வந்து சொல்லியிருக்கு. ஸோ இது டிசிஎஸை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய ஒரு பாசிட்டிவான ஒரு நியூஸ் தான். இப்போ அந்த பைபேக்கோட இதுவும் போயிட்டுருக்கு. ஸோ டிசிஎஸோட ஷேர் ப்ரைஸும் ஒரு 3500 அப்படிங்கிற ஒரு ரேஞ்ச் கிட்டே வந்துருச்சு. இந்த மாதிரியான ஒரு நியூஸ் பார்த்திங்கன்னா கரெக்டான ஒரு டைமில் டிசிஎஸ்க்கு வந்திருக்கு. நல்ல ஒரு பாட்டம், 3300 வரைக்கும் போயிட்டு இப்போ 3500 இருக்கு. ஸோ இந்த ஒரு நியூஸ் அப்படிங்கிறது பாசிட்டிவ். ஸோ தொடர்ச்சியான ஒரு ஆர்டர்ஸ் அப்படிங்கிறது டிசிஎஸ் லாஸ்ட் குவார்ட்டரில் கொடுத்துருந்தாங்க, நல்லா ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதே மாதிரி திரும்ப கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அகெயின் ஷேர் ப்ரைஸ் வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன மாதிரியான ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுதுன்ட்டு. ஸோ ஐடி இப்போ சில நாட்களாக வந்து பர்ஃபார்மன்ஸ் ஒரு நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துட்ருக்கு. விப்ரோ ஒரு 400 போய் அப்படியே ஸ்டாண்டிங் போட்டு நின்றுட்டுருக்கு. இன்ஃபோசிஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு 1450 கிட்டே போய் ஸ்டாண்டிங் போட்டு நின்றுருக்கு. டிசிஎஸை பொறுத்த வரைக்கும் 3500, ஹெச்சிஎல் இது எல்லாமே வந்து பாசிட்டிவில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போதைக்கு ஐடி செக்டர் மட்டும்தான் ஓரளவு பாசிட்டிவாக இருக்குது. பேங்கிங் அப்படியே ஒரு ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. அதே மாதிரி ஆட்டோ செக்டரும் ஓரளவு பாசிட்டிவாக தான் இப்போ வரைக்கும் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் இன்னொரு ஒரு திங் என்னென்னா, இப்போ டாடா டெக்னாலஜிஸ் ஐபிஓவில் உங்களுக்கு எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டர் அப்படின்னு ஒன்று காமிக்கும், அதே மாதிரி நார்மல் இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர் அப்படின்னு காமிக்கும். ஸோ இது ரெண்டுலையுமே வந்து அப்ளை பண்ணலாம். நிறைய நண்பர்கள் வந்து கேட்டுட்டு இருக்காங்க கமெண்ட் செக்ஷனில், இது ரெண்டுலையுமே பண்ணலாம். ஆல்ரெடி நீங்கள் உங்கள் கையில் டாடா மோட்டார்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் அந்த எக்ஸிஸ்டிங்லேயும் வந்து அப்ளை அப்படிங்கிறத பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். புதுசாக வர நண்பர்களுக்கும் பயனுள்ளதாக இருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஈவினிங் இன்னொரு ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். பை மக்களே.